எல்லாருக்கும் வணக்கம். தமிழ் ஃபுட்பால் டாக்ஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன். நம்ம சென்னை எஃப்சியின் நியூ சைனிங் மேனுவல் அன்சராட்டே வந்து அடுத்த சீசனும் நம்ம சென்னை எஃப்சியில் விளையாடுவார் அப்படின்ற கேள்வி வந்து நம்ம சென்னை எஃப்சி ஃபேன்ஸ் நிறைய பேர் மத்தியில் வந்து எழுந்திருக்கு. ஸோ இதை பற்றி வந்து நமக்கு ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் கிடச்சிருக்கு. அதாவது வந்து லான்சராட்டே அடுத்த சீசனும் சென்னை எஃப்சியில் விளையாடுவார் அப்படின்றத பற்றின ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ யுவென்டஸுக்கும் ரோமாவுக்கும் நேற்று சிரியாவில் நடந்த மேட்ச்சில் வந்து யுவென்டஸ் வந்து 2-0 அப்படின்ற கோல் கணக்கில் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மேட்சோட ரிவ்யூ பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. அண்ட் ஆல்சோ நம்ம சேனலோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலோட வீடியோஸை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து யுவென்டஸுக்கும் ரோமாவுக்கும் நடந்த மேட்ச் பற்றி பார்த்தாரா. ஸோ இந்த மேட்ச்சில் வந்து யுவென்டஸ் 2-0 அப்படின்ற கோல் கணக்கில் வின் பண்ணியிருக்காங்க. யுவென்டஸ் சார்பாக ரொனால்டோ ஒரு கோல் அடித்தார். அண்ட் இன்னொரு கோல் வந்து ரோமா டீமில் இருக்கிற ஒரு பிளேயர் வந்து ஓன் கோல் அடிச்சிட்டாரு. ஸோ ஓவராலாக ரெண்டு கோல் வித்தியாசத்தில் வந்து யுவென்டஸ் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மேட்ச்சில் வந்து யுவென்டஸ் சார்பாக ரொனால்டோ ரொம்ப எக்ஸலண்ட்டாக விளாண்டாரு. அவர் அடித்த கோல் வந்து ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அதை பார்க்குறதுக்கே அவர் வந்து லெஃப்ட் ஃபுட்டில் வந்து கோல் அடிச்சிருப்பார். அது வந்து ரொனால்டோக்கு வந்து வீக் ஃபுட், பட் இருந்தாலுமே வந்து அந்த கோல் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக அடிச்சிருப்பார். அண்ட் ஆல்சோ யுவென்டஸோட சென்டர் பேக் பேரிங் பனுச்சி அண்ட் கேலினி இவங்க ரெண்டு பேரும் இந்த மேட்ச்சில் ஒரு ராக் மாதிரி இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ரோமாவால் வந்து யுவென்டஸோட அந்த டிஃபென்சிவ் லைனை வந்து பெனட்ரேட் பண்ணவே முடியலை. ஆக்சுவலாக இந்த மேட்ச்சில் வந்து ஸ்டாட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரோமாவுக்கு தான் அதிகமாக இருக்கும் அட்டாக்கிங் ஸ்டாட்ஸ்லாம். பட் இருந்தாலும் வந்து மேட்சை வந்து வின் பண்ணது வந்து யுவென்டஸ் தான். ஆக்சுவலாக யுவென்டஸ் தான் மேட்சை கண்ட்ரோல் பண்ணாங்க அப்படின்னு சொல்லணும். ரோமா வந்து என்ன தான் அட்டாக்கிங் ஸ்டாட்ஸை நிறைய வச்சுருந்தாலும் யுவென்டஸ் கோலை வந்து அவங்க வந்து த்ரெட்டன் பண்ண மாதிரியே தெரியலை. ரொம்ப கம்ஃபர்டபுளாக யுவென்டஸ் வந்து டிஃபெண்ட் பண்ணிட்டாங்க இந்த மேட்ச்சில். அண்ட் இதுக்கு முன்னாடி இருந்த யுவென்டஸ் கோச் அலேக்ரி வந்து இந்த மாதிரி தான் விளையாடுவார். ஸோ அவர் வந்து கோல் அடிச்சுட்டு அதுக்கடுத்து வந்து டிஃபெண்ட் பண்ணுவார் அந்த கோலை. ஸோ அந்த மாதிரி தான் இன்றைக்கும் வந்து யுவென்டஸ் விளையாடிருந்தாங்க. ஸோ ரெண்டு கோல் அடித்ததுக்கப்புறம் டீமை பார்த்தாலே தெரிஞ்சுது ரொம்ப டிஃபென்சிவாக தான் விளாண்டாங்க. அண்ட் அது ஒர்க் அவுட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லணும். ஸோ யுவென்டஸ் கோச் பெருல வந்து இப்போ வந்து ஒரு நல்ல மொமெண்டம் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காரு டீமுக்கு. ஸோ யுவென்டஸ் டீமும் வந்து ஓரளவு இப்போ நல்ல மொமெண்டம் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. தொடர்ச்சியாக நிறையா வின் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ இப்போ ஃபைனலி வந்து யுவென்டஸ் கோச் பிர்லோவுக்கும் வந்து அவரோட பெஸ்ட் ஸ்டார்டிங் லெவன் எது அண்ட் அவரோட பெஸ்ட் ஃபார்மேஷன்ஸ் அண்ட் டாக்டிக்ஸ் எது அப்படின்னு தெரிய வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ தான் வந்து பிர்லோவுக்கு வந்து அவரோட டீம் வந்து நல்லா செட் ஆகிருக்கிற மாதிரி தெரியுது. பட் பிர்லோ வந்து டாக்டிக்கலி வந்து ரொம்ப வந்து அட்ஜஸ்டபுளாக இருக்கார். அதாவது வந்து ஒரு மேட்ச்சில் வந்து அந்த டாக்டிக்ஸ் ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா டாக்டிக்ஸை மாற்றுறது. ஸோ இந்த மாதிரி வந்து பிர்லோ வந்து டாக்டிக்கலி வந்து கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக தான் இருக்கார். பட் இருந்தாலும் வந்து பிர்லோக்கு வந்து இப்போ வந்து அவரோட ஸ்டார்டிங் லெவன் அண்ட் அவரோட ஃபார்மேஷன் எந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணணும் மேட்சஸ் அப்படின்றது அதை பற்றின ஒரு ஐடியா வந்து நல்லாவே கிடச்சிருக்கு பிர்லோக்கு. அண்ட் டீம் வந்து இப்போ ரொம்ப செட்டில்டாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஸோ ஓவராலாக யுவென்டஸ் இந்த சீசன் சிரியாவை வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் இப்போ இருக்கிற நிலைமை வச்சு பார்த்தோம்னா ரொம்ப அதிகம். ஸோ யுவென்டஸ் வந்து இப்போ வின் பண்ணிகிட்டே இருக்காங்க தொடர்ச்சியாக. ஸோ ஏசி மிலான் அண்ட் இன்டர் மிலான் ரெண்டு டீம்ஸுமே வந்து கண்டினியூஸாக இனிமேல் வின் பண்ணிகிட்டே இருக்கணும். கொஞ்சம் அவங்க ஸ்லிப் அப் ஆனாலும் வந்து யுவென்டஸ் வந்து பின்னாடியே தான் இருக்காங்க. ஸோ இவங்க அவங்க ஸ்லிப் அப் பண்ணாங்கன்னா இவங்க வந்து அவங்களுக்கு மேலே போயிடுவாங்க பாயிண்ட்ஸ் டேபிளில். ஸோ இந்த சீசன் இட்டாலியன் சிரியா வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஸோ இந்த சீசனில் இட்டாலியன் சிரியாவை யார் வின் பண்ண போகிறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம சென்னை எஃப்சி நியூஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ நம்ம சென்னை எஃப்சியோட நியூஸ் சைனிங் மேனுவல் அன்சராட்டே வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் போன மேட்ச்சில் ரொம்ப எக்ஸலண்ட்டாக விளாண்டாரு. ஸோ ரஃபேல் கிரவலாரோ என்ன பொசிஷனில் நம்ம டீமில் விளாண்டாரோ அதே பொசிஷனில் வந்து மேனுவல் அன்சராட்டே நேற்று மேட்ச்சில் விளையாடிருந்தார். ரொம்ப நல்லாவே விளையாடிருந்தார் அப்படின்னு சொல்லணும். ஸோ இந்த நிலையில் வந்து மேனுவல் அன்சராட்டே வந்து அடுத்த சீசனும் நம்ம சென்னை எஃப்சியில் விளையாடுவாரா அப்படின்ற கேள்வி வந்து நம்ம ஃபேன்ஸ் நிறைய பேர் மத்தியில் வந்து கண்டிப்பாக எழுந்திருக்கும். ஸோ இதை பற்றி வந்து நமக்கு ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் கிடச்சிருக்கு. ஸோ மார்க்கஸ் வந்து ட்விட்டரில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா லான்சராட்டே வந்து இந்த சீசன் எண்டு வரைக்கும் கான்ட்ராக்ட்டில் இருக்கார் நம்ம சென்னை எஃப்சி கூட அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் ஆல்சோ வந்து இந்த சீசனில் லான்சராட்டே ரொம்ப நல்லா விளாண்டார் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவருக்கு நிறைய கிளப்ஸில் இருந்து ஆஃபர்ஸ் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதிலேருந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா லான்சராட்டேயோட கரண்ட் கான்ட்ராக்ட் வந்து இந்த சீசன் எண்டு வரைக்கும் இருக்குது நம்ம சென்னை எஃப்சி கூட. ஸோ லான்சராட்டே வந்து நம்ம சென்னை எஃப்சிக்காக வரப்போகிற மேட்சஸில் ரொம்ப அருமையாக விளாண்டார் அப்படின்னா கண்டிப்பாக நிறைய கிளப்ஸ் வந்து அவரை சைன் பண்ண ட்ரை பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி மார்க்கஸ் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம சென்னை எஃப்சி ஃபேன்ஸ்லாம் இதிலேருந்து என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா லான்சராட்டே இந்த சீசன் எண்டு வரைக்கும் நம்ம சென்னை எஃப்சியில் கண்டிப்பாக இருப்பார். அதுக்கப்புறம் வந்து அடுத்த சீசன் அவர் வந்து இருப்பாரா அப்படின்றது வந்து எதை பொறுத்திருக்கும் அப்படின்னா இந்த சீசனில் லான்சராட்டே ரொம்ப நல்லா விளாண்டார் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம சென்னை எஃப்சி அவருக்கு ஒரு கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன் கொடுக்கறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஏன் அப்படின்னா எப்போவுமே வந்து ஒரு டீமில் வந்து ரெண்டு க்ரியேட்டிவ் மிட்ஃபீல்டர்ஸ் இருந்தால் நல்ல விஷயந்தான். ஸோ நம்ம இந்த சீசனே பார்த்தோம் கிரெவலாரோவுக்கு பேக்கப் நம்ம டீமில் இல்லாததுனால வந்து நம்ம டீம் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க இந்த சீசன் அப்படின்றத நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. ஸோ லான்சராட்டே கண்டிப்பாக வந்து கிரெவலாரோ அண்ட் லான்சராட்டே ரெண்டு பேரும் டீமில் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கிரியேட்டிவ் மிட்ஃபீல்ட் அந்த பொசிஷனில் வந்து ஒருத்தர் வந்து இன்ஜர் ஆனாலோ இல்லை ஒருத்தருக்கு ரெஸ்ட்டு தேவைப்பட்டாலோ இன்னொருத்தர் விளையாடிக்கலாம். ஸோ அதனால் வந்து லான்சராட்டே இந்த சீசனில்
நல்லா விளாண்டார் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சென்னை எஃப்சி அவருக்கு ஒரு கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன் கொடுக்கறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்மளால் கிளியராக சொல்ல முடியலை லேண்டராட்டே வந்து நம்ம டீமில் தான் நெக்ஸ்ட் சீசன் இருப்பார் அப்படின்னு. ஸோ நமக்கு வந்து சீசன் எண்டில் தான் வந்து இதை பற்றி கிளியராக தெரிய வரும். ஸோ லேண்டராட்டே வந்து நெக்ஸ்ட் சீசனும் நம்ம சென்னை எஃப்சியில் விளையாட போகிறாரா இல்லையா அப்படின்றத வந்து நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ தட்ஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ லேண்டராட்டேக்கு வந்து நம்ம சென்னை எஃப்சி ஒரு எக்ஸ்டென்ஷன் கொடுக்கணுமா, அவர் வந்து நெக்ஸ்ட் சீசனும் நம்ம சென்னை எஃப்சியில் விளையாடணுமா அப்படின்றத பற்றின உங்களோட கருத்துக்களை வந்து கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.